வணக்கம் அனைவருக்கும், என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த லண்டனில் உள்ள ஒரு சிறப்பு மிக்க பகுதியான வெம்பிலியை சுற்றி பார்க்க போகிறோம். இதை சுற்றி பார்க்குறதுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த இடம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் முக்கிய பகுதி மட்டும் இல்லாமல் பலருடைய கனவுகளை விரித்து கொள்ளக்கூடிய ஒரு தளமாகவும் இந்த இடம் இருக்குது. வெம்பிலி என்றாலே எப்பொழுதும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குக்கான ஒரு அடையாளமாகவே நமக்கு தெரியும். இந்த மிகப்பெரிய அடையாளமாக உள்ளது என்னென்னு பார்த்தீங்களான்னு சொன்னால், வெம்பிலி ஸ்டேடியம். இந்த வெம்பிலி ஸ்டேடியம் அதோடு சேர்த்து வெம்பிலி அரங்கம் ஆகியவை உலகளாவிய ரீதியில் புகழப்பெற்றவை. அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான விடயமும் கூட. இந்த இடம் பல்வேறு கலாச்சாரங்களை ஒன்றிணைக்கும் ஆற்றலுடைய சமூகத்தின் மையமாக இருப்பது தான் மிகவும் சிறப்பு. தமிழர்கள் சமூகத்தின் ஆதிக்கம் இங்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு. 1980களின் முடிவில் மற்றும் 1990களின் தொடக்கத்தில் இலங்கையின் போர் மூலமாக இந்த பகுதியில் குடியேறிய தமிழர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தங்கள் வேர்களை இந்த இடத்தில் புதைத்தார்கள். இவ்விடத்தை வலிமையுடன் உழைத்து தங்கள் சொந்த தாயகமாக மாற்றி ஆக்கினார்கள் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள். அவர்கள் நிறுவிய கோயில்கள், தமிழ் பாடசாலைகள் மற்றும் சமூக மன்றங்கள் இன்று வெம்பிலியின் கலாச்சார மரபை தாங்கி நிற்கின்றன. தமிழர்கள் நடத்தும் வணிகம் முதல் சமூக நிகழ்ச்சிகள் வரை இங்கு வீசுகின்ற இந்த காற்றே உணர்த்து ஒரு அன்பும் ஒற்றுமையும் எங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையையும் சிறப்பிக்கிறது. இங்கு நடைபெறும் தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெம்பிலி நகரில் ஒரு ஒளியையும் உற்சாகத்தையும் கூட்டுகின்றது. தமிழ் உணவகங்கள் இங்கே நிறைய இருக்குது. இந்த இடம்தான் தமிழ் உணவகங்கள், புடவக்கடைகளில் எல்லா வணிகங்களும் வணிக தலங்களும் நிறைந்த இடம். இந்த இடம்தான் எங்களுடைய தமிழர்களின் உணவகங்களின் மனமும் அந்த புலம்பெயர் வாழ்வின் வெற்றிகரமான கதைகளும் இந்த இடத்துல தனித்தன்மையை வெளிப்படுத்துவது. இது வந்து ஒரு சிவன் கோயில். வெம்பிலி சிவன் கோயில் என்றால் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த சிவன் கோயிலெலாம் நான் உள்ளுக்கு வீடியோ எடுக்கல. ஏன்னு சொன்னால் சில வேளை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது பிறகு மனஸ்தாபம். அதால் நான் அந்த இடத்தை எடுக்கல. இப்போ நீங்கள் இதை இப்படியே எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள். உலகத்தையும் இணைத்து வெம்பிலி என்பது உண்மையில் மாறாத உறவுகளை உருவாக்கி செழித்து கொள்கின்ற இடமாக திகழ்கிறது. இதனை நாம் சுற்றி பார்க்கறது. இந்த பகுதியில் நாம் அனைவரும் இந்த பகுதியை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விடயமாகத்தான் இது தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒற்றுமையையும் நம்மளுடைய கண்களால் ரசித்து மகளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க இந்த இடத்த ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். எல்லாமே தமிழ் கடைகள்தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் இலங்கை தமிழர்களுடைய கடைகள் தான் கூடுதலாக இருக்குது. எங்களுடைய இந்திய தமிழர்களுடைய கடைகள் மற்றது வேறு மொழி கடைகளும் ஒன்று ரெண்டு இருக்குது. பெரும்பாலும் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புடவக்கடை, பலசரக்கு கடை, நகைக்கடை என்று எல்லாமே எங்களுடைய தமிழாக்கள கடைகள்லாம் கூடுதலாக இதில் இருக்குது. இந்த சந்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால பக்கமும் தமிழாக்கள் கடை வச்சிருக்கின்னா இஞ்சால பக்கமும் தமிழாக்கள் கடை வச்சிருக்கின்றன. பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவும் இருக்குது. அதோட ஒரே கமகமண்டு நல்ல வாசம் அடிக்கும். க
கறி வாசம் எல்லாம் அடிக்கும். என்னென்னு சொன்னால் சாப்பாட்டு கடைகள் கூடுதலாக இருக்கிறபடியா இதில் போகிறவர் தான் எங்களுடைய போஸ்ட் பியோன். இவையெல்லாம் எங்களுக்கு கடிதங்கள் எல்லாம் கூட தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த ரோட்டுகள் திருத்துறதுக்காக ரோட்டு வேலையை நடக்கிறதால ரோட்டுகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்தை சுற்றி நான் வீடியோ எடுத்தேன். அப்படியே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு வாங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.